எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா எல்லா வகையான நோய்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்த மூலிகைன்னு சொல்லலாம். நம்ம அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல விரிவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அதை முதல்ல எடுத்துக்கலாம். நூல முள்ளுல போட்ட மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எல்லா இடத்துலயுமே பார்த்திருப்பாங்க. வெள்ளாமை காட்டுல வெள்ளாமை இல்லாத கரடு மேரடுதான் இருக்கும். இதுதாங்க அது. இதுக்கு வந்துட்டு இலை வேறு எதுவுமே இல்லை பாருங்க. ஆனா இதுல பூ இருக்குது பாருங்க. இது மொக்கு, இந்த இருக்கு பாருங்க பூவு, இதுல காயும் இருக்குது. இது பாருங்க நல்ல நூல் எப்படி நம்ம சுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பேர் வந்து ஆகாச கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் சைடு பவளக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நீங்க இந்த இவ்வளவு கொஞ்சமா இப்படி கிள்ளி அங்கே போட்டிங்கன்னா போதும், இது அப்படியே படந்து போயிடும். எவ்வளோ பெரிய வெள்ளாமை காடாக இருந்தாலும் இது கொஞ்சோண்டு விழுந்துச்சுன்னா போதும், எல்லாத்தையும் போட்டு அமைக்கிறோம். எவ்வளோ பெரிய நிலத்தில் இல்லை காட்டில் எதில் விழுந்தாலும் சரி அப்படியே போட்டு அமைக்கிறோம். நல்லா இது வந்து தளதளன்னு எவ்வளோ வெயிலையும் வந்து சாகாமல் கிடக்கிற ஒரே கொடினா இது தான் சொல்லலாம். இதை வந்து எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் இருக்கு இல்லையா, காய்ச்சல், வயிற்றில் இருக்கிற புண்ணு, வயிற்றுப்போக்கு, அதாவது மூலம் இருக்குல்ல ரத்த மூலம் அந்த மூலம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மூலம், அதிகமான உதிரப்போக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இது எப்படி பயன்படுத்தலாங்கிறத நான் சொல்கிறேன். மஞ்சள் காமாலை பிரச்சனை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இதை வந்து நல்லா மைய அரைச்சிட்டு இதோட ஜூஸை எடுத்துட்டு அது கூட கரும்பு ஜூஸ் சேர்த்து ஒரு 50 ml சின்ன டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டம்ளர் நம்ம தொடர்ந்து குடிச்சு வந்தோம்னா சீக்கிரமே குணமாயிடும். அதாவது மூலம், மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்றில் புண்ணு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைக்கு, காய்ச்சல் இது மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இது என்ன பண்ணணும்னா, ஒரு பிடி கைப்பிடி, ஒரு கைப்பிடி எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி நம்ம தொடர்ந்து குடிச்சு வந்தோம்னா சீக்கிரமே குணமாயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாயு தொல்லையால் வயிறு வீங்கி வீங்கி போயிடும், அப்பப்போ அடிக்கடி வீங்கிக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க இந்த கொடியை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு இதை எடுத்தோம்னா கொஞ்சம் இதமான சூடு, அதாவது நம்ம உடம்பு பொறுக்கிற சூட்டை வச்சுட்டு அந்த வயிற்று மேலே இதை வச்சு கட்டிட்டோம்னா சீக்கிரமே குணமாயிடும். அதாவது ஆறாமல் புண்ணு இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும் புண்ணு, ஆறாமே ஆறாது, அது மாதிரி இருக்கிற புண்ணு, கட்டிங்க, உடையாமல் இருக்கிற கட்டிங்க, கொப்பளங்கள், இது மாதிரி இருக்கிறதுல இதை நல்லா அரைச்சி மைய அரைச்சிட்டு 10 மாதிரி போட்டோம்னா சீக்கிரமே குணமாயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா முடியல, நிறைய டேண்ட்ரஃப் இருக்கும், 10 வரும், அப்படியே கொட்டும், அப்படியே சீப்பு போட்டாலே கொட்டும், அது மாதிரி இருக்கிறவங்க இந்த இந்த கொடியை வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை இதமாக சூடு இருக்கும்போது மண்டையில் போட்டு நல்லா சொரிஞ்சி தேய்ச்சி குளிச்சாங்கனாக்கா சீக்கிரமே வந்து டேண்ட்ரஃப் வந்து எல்லாமே கொட்டிடும். டேண்ட்ரஃப் இல்லாமல் நல்ல இது வந்துடும், தலை வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது தான், நம்ம காட்டு பகுதியில் நிலத்தில் எல்லாத்துலேயுமே கிடைக்கக்கூடியது தான். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இது தெரியும். சும்மா கொஞ்சோண்டு பார்த்தாலும் அந்த புல் மேலே லேசாக விழுந்துச்சுனாலும் அப்படியே பரவி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாகாது, எவ்வளோ வெயில் அடித்தாலும் இது வந்து சாகாது, அப்படியே உயிரோடு இருக்கக்கூடியது. இது வந்து எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும். நம்ம எல்லாத்துக்குமே எல்லா நோய்க்குமே பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்லா ரிசல்ட் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.